ஒரே குடும்பத்தில் மாமனும் மச்சானும் சேர்ந்து குடித்த சாராயம், இருவருமே பலியான பரிதாபம். நேரில் சென்று ஆறுதல் கூறிய அண்ணாமலை, தந்தையை இழந்து வாடும் சிறுமி, குடிக்காதே உடல் கெட்டு போய்விடும் என எவ்வளவோ கெஞ்சி வந்தும் பல ஆண்டுகளாக குடித்து வந்த கணவர், சோகத்தில் மூழ்கிய மனைவி, கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியதால் இதுவரை 35 மேற்பட்டோர் பலியாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கருணாபுரம் முழுவதுமே பந்தல்கள் போடப்பட்டும் தாரை தப்பட்டை மேலமும் ஒப்பாரி ஓலமுமாக இருக்கிறது. ஏராளமான விசாரணை அதிகாரிகளும் அந்த பகுதியில் குழுமியிருக்கிறார்கள். கருணாபுரம் முழுவதும் ஏராளமான அரசியல் தலைவர்கள் வருகை தந்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கருணாபுரத்தை சேர்ந்த சுரேஷ், அவரது மனைவியின் தம்பி என கூறப்படும் பிரவீன் உள்ளிட்டோரும் சம்பவம் நடந்த அன்று இரவு சாராயம் குடித்ததாக கூறப்படுகிறது. இருவரது உடல்நிலையும் மிகுந்த பாதிப்படைய கண் எரிச்சல், வயிற்று எரிச்சல் உள்ளிட்ட உபாதைகளுடன் உடனடியாக அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் இருவரும் உயிரிழந்தார்கள். தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு இருவரது உடல்களும் கருணாபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள் கதறி துடித்தது காண்போரை பதறச் செய்தது. சுரேஷிற்கு ஒரு மகள் உள்ள நிலையில் அந்த சிறுமி தந்தை இனி வரமாட்டாரா என்ற ஏக்கத்தில் கதறி துடித்தது சோகத்தில் ஆழ்த்தியது.